வணக்கம் கடைக்காரர, இதுதான் எங்கள் குடும்பம். தைப்பொங்கல் திருநாளுக்காக துணி வாங்க வந்திருக்கிறோம். வீட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் உடைகள் வாங்கியாச்சு, எங்களுக்கு சட்டை வாங்கணும். இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நான், என் மகன், பேரன், சரவணன் ஆகிய மூணு பேர்த்துக்கு ஒரே மாதிரி சட்டை அணியணும்னு என்ன ஆசைப்படுறான் என் பேரன். எனவே அதுக்கேற்றபடி துணியை காட்டுங்க. இது நல்லா இருக்கே. ஆமா தாத்தா, எனக்கும் இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைக்காரரு, என் தாத்தாவிற்கு சட்டைத்தக்க 2.25 மீட்டரும், என் அப்பாவுக்கு 2.5 மீட்டரும், எனக்கு 1.25 மீட்டர் துணியும் தேவை. இதெல்லாம் கலப்பு பின்னங்கள் இல்லையா தாத்தா? ஆமா சரவணா. கடைக்காரரே, மொத்தம் எத்தனை மீட்டர் துணி எடுக்க வேணும்? தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு தான் எங்கள் டீச்சர் கலப்பு பின்னங்களின் கூட்டல் சொல்லி தந்தாங்க. அதனால் இந்த கலப்பு பின்ன எண்களை நான் தான் கூட்டி விடை சொல்லுவேன். சரியா தாத்தா? கடைக்காரரே, ஒரு பேப்பரும் பேனாவும் தாங்க. வாங்க வேண்டிய துணியின் மொத்த அளவு மீட்டரில். கலப்பு பின்னங்களை முழு எண் மற்றும் பின்னத்தின் கூடுதலாக எழுதலாம். அப்படி எழுதினா கூட்டுவது ரொம்ப சுலபம் இல்லையா? அதனால் முதல்ல அப்படியே எழுதலாம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலேயே எண்களை எந்த வரிசையில் கூட்டினாலும் விடை மாறாது என்று எனக்கு தெரியும். முதல்ல முழு எண்களையும் அதன் பின் பின்னங்களையும் எழுதலாம். 2, 2, 1, இந்த மூணையும் சேர்த்தா விடை 5. ஓரின பின்னங்களை பக்கம் பக்கமாக வச்சு கூட்டலாம். அட, 3/4 கூட்டினா முழு எண் 1 தான் வரும்னு எனக்கு தெரியும். கேக் வெட்டும் செயல் இல்லை சொன்னாங்க தெரியுமா? அப்ப மொத்தம் 6 கூட்டல் 6.5 மீட்டர் துணி தேவை. சரியா கூட்டிட்டேனா தாத்தா? கணக்கு போட்டுட்டு சரவணா, வாழ்த்துக்கள். நன்றி தாத்தா.